மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வின் போது தேர்வு எழுதாத கொரோனா கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் வசிக்கும் மாணவர்களுக்காக இரண்டாம் முறையாக நாளை தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது குறித்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே, எஸ்ஏ போவண்ணா, ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தேர்வு எழுதாத மாணவர்களுக்காக மீண்டும் தேர்வு நடத்த அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதனிடையே வரும் 16 தேதியன்று நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.